நான் கவனி, போட்டி தேர்வுக்கான வீடியோ போடுங்கன்னு ரொம்ப பேர் கேட்டே இருந்தீங்க. கவனிங்க, எண்கள், குறிகள் மற்றும் குறியீடுகள், நம்பர்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஏற்கனவே 6 கணக்கு போட்டிருக்கிறோம்டாக்கண்ணா, இப்ப இது 7வது கணக்கு. குறிகளையும் எண்களையும் மாற்றி என்ன பண்றோம், மாத்தணும். குறிகளையும் எண்களையும் மாற்றி அமைக்கும் பட்சத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் எவை சரியானவை, எதை எதை மாத்தணும், குறிகள் எண்கள் ரெண்டையும் மாற்றி அமைக்கிற பட்சத்துல கீழே எது கரெக்ட்னு கேக்குறாங்க. மாற்றி அமைக்கப்பட வேண்டியவை மைனஸ் இருக்கிற இடத்துல, கழித்தல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், பெருக்கல். கழித்தல் இருக்கிற இடத்துல என்னடாக்க என்ன பண்ணணும், பெருக்கல் போடணும். கழித்தல் இருந்தா என்ன பண்ணணும், பெருக்கல் போடணும். பெருக்கல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், கழித்தல் போடணும். ஏன்னா மாற்றி அமைத்தல்ன்றாங்க, அதனால கழித்தல் இருந்தா பெருக்கல், பெருக்கல் இருந்தா என்னது, கழித்தல். அடுத்தது மாற்றி அமைக்கப்பட வேண்டிய எண்கள், மாற்றி அமைக்கப்பட வேண்டிய எண்கள் என்னது, 6 இருக்கிற இடத்துல என்ன போடணும், நீங்க 8 போடணும். 8 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 6 போடணும். இப்ப 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, கரெக்டா 4 கொடுத்திருக்காங்க, அதுல எது கரெக்ட்ன்றாங்க. இஃப் இன்டர்சேஞ்சஸ் ஆர் மேட் இன் சயின்ஸ் அண்ட் நம்பர்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் பி கரெக்ட். எதை எதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க, மைனஸ் சேஞ்சு இன்டு சேஞ்சஸ் இன்டு மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இஸ் சேஞ்சஸ் இன்டு மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன் இஸ் சேஞ்ச் இன்டு சப்ட்ராக்ஷன். மைனஸ் இன்டுவா மாறுது, இன்டு மைனஸா மாறுது. அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் இன் நம்பர்ஸ், 6 இஸ் கன்வெர்டட் இன்டு 8, 8 இஸ் கன்வெர்டட் இன்டு 6. இன் த பிளேஸ் ஆஃப் 6 யூ ஆர் கோயிங் டு ரைட் 8, இன் த பிளேஸ் ஆஃப் 8 யூ ஆர் கோயிங் டு ரைட் 6. இவ்வளவுதான். இப்ப நல்லா கவனி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாமா, இப்ப என்ன எடுக்கிறேன் நானு, 8 கொடுத்துருக்குது இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. 8 இருக்கிற இடத்துல என்னடா என்ன பண்ணும், முதல் பிராக்கெட் ஆரம்பிச்சுக்கும், 6. 8 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 6, ஏன்னா அதானே இன்டர்சேஞ்ச் பண்ணணும் நாங்க. அடுத்தது மைனஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, கழித்தல்னு கொடுத்துருக்கு. கழித்தலை என்னவா மாத்தணும், நீ பெருக்கல்னு மாத்தணும். மைனஸ் என்னவா மாத்தணும், இன்டூன்னு மாத்தணும். அடுத்தது 4 வந்து மாத்தக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கலாம், கரெக்டா 4ன்றத அப்படியே வச்சுக்கும். அடுத்தது வகுத்தல், டிவிஷன், டிவிஷனையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லல. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 6, 6 கொடுத்துருக்குது. 6 இருக்கிற இடத்துல என்னடாக்க நான் போடணும், 8 போடணும், சரியா. இவ்வளவுதான், முதல் அவங்க கொடுத்ததை நம்ம செஞ்சிட்டோம். இங்க எப்பவுமே எதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த போர்ட் மாஸ் ரூல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, பிராக்கெட் இல்லையா, இப்ப பிராக்கெட்ல இருக்கிறத செஞ்சிடலாமா, 5 = 20, 6 = 24, சரியாடாக்கண்ணா. அடுத்து என்னது, வகுத்தல் 8, சிம்பிளா போயிடுச்சு, அப்ப பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இது 8ஆம் வாய்ப்பாட்டுல, இது ஏன் நான் வாய்ப்பாடு சொல்லி சொல்றேன்னா, இது நீ ஏறக்குறைய 8ஆம் கிளாஸ்ல இருந்தே படிக்கிற, அதனால சின்ன கிளாஸ் பிள்ளைங்கும் போது வாய்ப்பாடு தெரியலன்னா கூட நீ வந்து கத்துக்க முடியும், போட்டி தேர்வா அட்டன் பண்ண முடியும். இப்ப கத்துக்கோ, ஒண்ணும் இல்ல. இப்ப 1 8 8 2 8 16 தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாதா. அடுத்தது என்னது, 1 8 8 2 8 16, 3 8 24, தப்பே கிடையாது, இப்படி சொல்லி போடுறதுனால தப்பு இல்ல. தெரியறவங்க ஃபாஸ்டா போட்டு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். ஒருத்தருக்கு ஒரே தடவையில வரும், ஒருத்தருக்கு 10 தடவையில வரும், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒரு தடவையில வர ஸ்பீடு என்ன, நீ கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கிற, அவ்வளவுதான். ஆனா உனக்கு அதை பழகின உடனே என்ன ஆயிடும், அந்த ஒரு தடவையில பார்த்தவங்களோட ஸ்பீடு உனக்கு வந்துடும், அதனால தெரியல. ஆப்பார் 3 வந்திருக்கா, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன ஆயிடுச்சு, உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிற 3க்கும் வேலையே இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமா, 6 இருக்கிற இடத்துல என்னடா நான் போடணும், 8, சும்மா செஞ்சு பாக்குறதுக்காக போர்ட் மாஸ் ரூல யூஸ் பண்ண, அடுத்த வருதான் சும்மா பேருக்கு ஒண்ணு செக் பண்ணிடலாம். 8 இன்டு என்னவா மாறணும், பெருக்கல் என்னவா மாறணும், கழித்தலா மாறணும். அடுத்தது 12 அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்தது கழித்தல் இருக்கிற இடம் என்னவா மாறணும், பெருக்கலா மாறணும். அடுத்த 8 இருக்கிற இடம் என்னவா மாறணும், 6 மாறணும். இத போட்ட உடனேயே தப்புன்னு சொல்லிட்டேன், ஏண்டாக்குது. இங்க பாருங்க, பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே இல்லையா, இப்ப இந்த இடத்துல பிராக்கெட் செஞ்சோம், அடுத்தது வகுத்தல், ஏன்னா மத்தது எதுவுமே இல்ல, ஆஃப் இல்ல, அடுத்தது வகுத்தல்ன்றது செஞ்சு கணக்க முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, முதல் பிராக்கெட்டா, அப்ப 12 - 8 கழிக்கணுமா, அப்ப என்ன ஒரு -4 வருமா, அப்ப கண்டிப்பா இந்த ஆன்சரு வராது. இது மாதிரி அடுத்த 2க்குமே அதே மாதிரியே செக் பண்ணலாம் நீங்க, ஆனா இதெல்லாம் தேவையில்லை. இப்ப போட்டி தேர்வு போது இந்த ஆன்சர் வந்தவொடனே இது கரெக்ட்லாம்
இருந்தாலும் இதெல்லாம் போட்டு போட்டு பார்க்க பார்க்க உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக மிஸ் இந்த ஒரு இதையும் செஞ்சு காட்டினேன். சரியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா? வெரி